வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றி விகாஸ் அகாடமிலேருந்து கல்யாணகுமார் பேசுகிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எல்லாரும் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கிறோம். நம்ம எல்லாருமே இன்னும் இன்னும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாம் வளர்ந்துட்டு நான் வேண்டிக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா 9th, 10th, 11th, 12th உரிய இம்பார்ட்டன்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ், யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இது எங்களுடைய மிகப்பெரிய ரெக்வஸ்ட் உங்கள்கிட்ட. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, 12th காமர்ஸ் அகார்டிங் டு த ரெடியூஸ்டு சிலபஸ் 2021 யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேங்க் தான் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நேரடியாக மெட்டீரியல் பற்றி பார்த்துடலாம். ஸோ நம்ம மெட்டீரியல்னு பார்க்க போனால் மொத்தம் 23 பேஜஸ் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ். இதை ரெடி பண்ணது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வெற்றி விகாஸ் அகாடமியோட டீச்சர்ஸ் டீம் தான். இதில் சாப்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 1-28 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா சாப்டர்ஸும் கவர் ஆயிடுது. ஒவ்வொரு சாப்டரும் ஒவ்வொரு சாப்டர் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் நம்ம தனித்தனியாக கொடுத்துருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது வெரி ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸ், ஷார்ட் ஆன்சர் கொஸ்டின்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ், லாங் ஆன்சர் கொஸ்டின்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெடியூஸ்டு சிலபஸுக்கு ஏற்றாப்பில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ பப்ளிக் எக்ஸாம் போகக்கூடிய 12th மாணவர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன், சரிங்களா? நீங்கள் வந்து பயப்படாமல் படிக்கலாம். ஏன்னா 19 மாவட்டங்களில் வந்திருக்கக்கூடிய ஃபஸ்ட் மிட்டம், செகண்ட் மிட்டம், தேர்ட் மிட்டம், குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி கொஸ்டின்ஸ் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே பிரித்து அதில் எந்தெந்த லெசனில் இருந்து வருது அப்படின்றத தனித்தனியாக எடுத்து அதில் ரெடியூஸ்டு சிலபஸில் எந்தெந்த கொஸ்டின் போகுதுன்னு சொல்லி பார்த்து எல்லாத்தையுமே பக்காவாக உங்களுக்கு ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். ஸோ பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? இந்த பிடிஎஃபோட லிங்க்கை நான் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ். வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மொபைலில் வீடியோ பார்த்துக்கிட்டிங்கன்னா அது கீழே சின்ன டவுனாக இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் ஆகும் ஸ்டூடெண்ட்ஸ். அதிலே லாஸ்ட் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா பிடிஎஃப் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மொபைல் ஃபோன்லேயாவது கம்ப்யூட்டர்லையாவது டவுன்லோட் ஆயிரும். அண்ட் தென் நம்மளுடைய வெற்றி விகாஸ் அகாடமியோட டெலிகிராம் குரூப் லிங்க்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ். அதையும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். நிறைய யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ், குட்டி குட்டி மெட்டீரியல்ஸ் எல்லாமே அதில் தான் நம்ம கொடுத்துட்ருப்போம். ஸோ பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ என்னது வீடியோக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்களும் யூஸ்ஃபுல்லாக நினச்சிங்கன்னா லைக் பண்ணல, கிளிக் பண்ணுங்கள். உங்கள் எங்கள்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சீக்கிரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை.